கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்ல பேராஷூட்ஸ் ப்ரொவைட் பண்ணாதத சில பேர் முட்டாள்தனமான ஐடியான்னு நினைப்பாங்க. பட் வானத்துல ஏதாவது இஷ்யூஸ் வந்தா நீங்க பேராஷூட்ஸ் யூஸ் பண்றதை விட யூஸ் பண்ணாம இருந்தாதான் சர்வைவ் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பேராஷூட்ஸை யூஸ் பண்ணி சர்வைவ் ஆகுறதுன்றது பிராக்டிகலா இம்பாசிபிளான விஷயம். மோஸ்ட் ஆஃப் த லைசென்ஸ்டு ஸ்கைடைவர்ஸே 3000 to 4000 ஃபீட்ல இருந்து தான் ஸ்கைடைவிங் பண்ணுவாங்க. அதுக்கே அவங்க எல்லாரும் எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் எடுப்பாங்க. ஒரு நார்மல் பர்சன் ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம 30 to 40,000 ஃபீட்ல இருந்து பேராஷூட்ஸை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணா சர்வைவ் ஆக எத்தனை பர்சன்ட் சான்ஸ் இருக்கு? அது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. பேராஷூட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கைடைவிங் பண்ணும்போது ஒரு டைவருக்கும் இன்னொரு டைவருக்கும் இடையில கேப் இருக்கும். அது ஏன்னா பேராஷூட் கொலிஷனை அவாய்ட் பண்ண கொஞ்சம் கேப் விட்டு டைவ் பண்ணுவாங்க. சோ ஒரு கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்ல கிட்டத்தட்ட 200 பேர் இருப்பாங்க. A380 மாதிரியான ஏர்க்ராஃப்ட்ல 500 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரே டைம்ல ஜம்ப் பண்ணா அதுவே பெரிய கேஆஸா இருக்கும். அப்படியே கொஞ்சம் பேர் மேனேஜ் பண்ணி ஜம்ப் பண்ணாலும் சில பேர் என்ஜின் செக்ஷன்ல செத்துருவாங்க, சில பேர் விங் அண்ட் ரட்டர்ல அடிச்சு செத்துருவாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் பேராஷூட்ல கழுத்து மாட்டி செத்துருவாங்க, அண்ட் கடைசியா இருக்க கொஞ்சம் பேரும் கொலிஷன்ல செத்துருவாங்க. ஒரு கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் ஆல்மோஸ்ட் 1000 km/h ஸ்பீட்ல போகும். ஏர்க்ராஃப்ட் பாடியை சுத்தி இருக்க டிஃபரன்ஷியல் பிரஷர்னாலேயே நீங்க எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ண முடியாது. அப்படியே நீங்க மேனேஜ் பண்ணி ஓபன் பண்ணாலும் ரேபிட் டீகம்ப்ரஷன்ல பேசஞ்சர்ஸ் எல்லாரும் சக் அவுட் ஆகிருவாங்க. சோ அப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பேராஷூட்டை எடுத்து மாட்டிட்டு ஜம்ப் பண்றதுக்குள்ள காத்துல காணாம போயிருவீங்க. இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கனாலதான் எந்த ஒரு கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்லயும் பேராஷூட்ஸ் கொடுக்கறது இல்ல. இதை பத்தின உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.